வணக்கம். முழு முதற் கடவுள் விநாயக பெருமானை வணங்கி அண்ட சராசரங்களில் இருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் அன்னையாக விளங்கும் அம்பிகை திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் கீழ்கொடுங்காலூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ முத்தாலம்மன் என்கின்ற முத்துமாரி அம்மனின் திருத்தலத்தை பற்றி இப்பதிவில் காண்போம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறிய மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பர்க்கே கணம் தரும், பூங்குழலால் முத்து மாறி கடை கண்களே. பொருள்: இவ்வன்னையை வழிபட்டால் தனமும் கல்வியும் தளர்வற்ற மனமும் அன்னையின் வடிவமும் மனத்தில் இருக்கும் தீய எண்ணங்கள் யாவும் மறைந்து நல்ல குணங்கள் தோன்றும், அன்பு உள்ளம் கொண்ட மனிதனாக மாறுவர். அத்தகைய குணம் கொண்ட அம்பிகை அருளை வாரி வழங்குவதில் வள்ளலாக இருந்து கீழ்கொடுங்காலூர் கிராமத்தில் அமர்ந்து கிராம தேவதையாகவும் இஷ்ட தேவதையாகவும் குலம் காக்கும் அன்னையாக இருக்கிறார். அங்கு வசிப்பவர்கள் மட்டுமல்லாமல் வெளியூரில் இருந்து வரும் பக்தர்களுக்கு கருணை வடிவமாக இருந்து அருள் புரிகிறார். அன்னையை வேண்டி வழிபடுபவர்கள் நினைப்பது யாவும் நிறைவேறும், கருதுவது யாவும் கைகூடும் என்பது நம்பிக்கை. அன்னைக்கு வைகாசி மாதத்தில் கூழூற்றி அபிஷேக அலங்கார ஆராதனை சிறப்புடன் நடைபெறும். அது மட்டுமின்றி அமாவாசை அன்று அன்னைக்கு ஊஞ்சல் சேவை நடைபெறும். தை மாதத்தில் தைப்பூசம் அன்று அன்னைக்கு தெப்பத்தில் வைத்து தெப்ப உற்சவம் கோலாகலமாகவும் விமர்சையாகவும் நடைபெறுகிறது. அன்னையின் அருள் சமயம் கடந்து தன் அருள் பார்வையை பொழிந்த முத்துமாரி அன்னையாவாள். வழிபோக்கராக இருந்த ஒரு இஸ்லாமிய சகோதரர் சிறுநீரக கற்கள் இருந்ததால் வலியில் மிகவும் துடித்துடித்தார். அப்பொழுது அன்னையின் பக்தர் ஒருவர் அவருக்கு, இந்த முத்துமாரி அன்னையிடம் மனமுருகி வேண்டிக்கொள், கோயிலில் உள்ள கிணற்றில் வெள்ளம் வாங்கி கரைக்கிறேன் என வேண்டி பிரார்த்தனை செய்து கொள் என அன்னையின் உத்தரவு போல் கூறினார். அவ்வாறே அந்த இஸ்லாமிய சகோதரரும் வேண்டிக் கொண்டார். மீண்டும் மருத்துவமனை சென்று பரிசோதித்து பார்க்கும்போது அந்த சுவடே இல்லை, வலியும் இல்லை, நம்ப முடியவில்லை அவரால். அவ்வாறே வேண்டிக் கொண்டபடி பிரார்த்தனையை செய்து முடித்தார். நம்பிக்கையுடன் மனமுருகி வேண்டிக் கொண்டால் அன்னை வேண்டியபடி அருள்வார் என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த உண்மை சம்பவமே ஆகும். இப்போதும் கிணற்றில் வெள்ளம் வாங்கி கரைக்கிறேன் என பிரார்த்தனை செய்து கொண்டால் நினைத்த காரியம் கைகூடும். உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய், உயரிய பெரியோருடன் ஒன்றின கூட்டி வைத்தாய், நிழலென தொடர்ந்த முன்னூல் கொடுமையை நீங்க செய்தாய், நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி என்ற பாடல் வரிகளைப் போல் நம்மை தொடர்ந்த வினைகள் யாவும் அன்னையின் கடைக்கண் பார்வை நம்மீது பட்டு பலநலன்கள் பெற்று வாழ்வில் உயர்வடைவர் என்பது நம்பிக்கை. அங்கு நடைபெறும் அன்னையின் பூஜைகளை பற்றி மற்றொரு பதிவில் காண்போம். நன்றி. சர்வோஜன சுகினோ பவந்து, சமஸ்தம் மங்களானி பவந்து.